அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, வருகின்ற தீபாவளி அன்று அமாவாசை வருகிறது. அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். எப்பொழுதுமே அமாவாசை பௌர்ணமியில் செய்கிற பரிகாரத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது உங்களுடைய கடன் மற்றும் நகைக்கடன் பிரச்சனைகளை எளிதில் தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இருக்க போகுது. எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு வகையில் கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கடன் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்க முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. அது பணம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டுட்டு தான் இருக்கும். வாங்குகிற கடனை எல்லாராலையும் அடைக்க முடியாது. ஒரு சிலர் அடைச்சிருவாங்க, ஒரு சிலருக்கு அவங்க வாங்குகிற சம்பளமே வந்து பத்தாமல் போகும். அதனால் அவங்களுடைய கடனும் அடையாமல் நீண்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக மாதம் மாதம் அவங்க வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நம்மள எத்தனை பேரும் இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய நகை கடன் பிரச்சனை தீர்ந்துடும். உங்களுடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் பேங்க்கில் நீங்கள் அடகு வச்சுருப்பீங்க, அந்த பிரச்சனையும் இந்த பரிகாரத்து மூலமாக எளிதில் தீர்த்திடலாம். எத்தனையோ பேர் நகை வாங்கி முழுசாக போடாமல் பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ வச்சுருப்போம். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கும். இதனால் அவங்க எவ்வளோ மனம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது அந்தந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த எல்லா பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் பார்த்தோன்னா இந்த கல்லுப்பு தாங்க. இந்த கல்லுப்பு வச்சு பரிகாரம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குங்க. கல்லுப்புனால செய்கிற எந்த பரிகாரமாக இருந்தாலும் பலன் இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும். இந்த கல்லுப்பு வச்சு பரிகாரம் செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். ஏன்னா கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை அளிக்கிற பவர் அதிகமாக இருக்குது. கல்லுப்பை நம்ம அன்றாடம் வைத்து செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்வில் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உப்பு உணவில் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைங்க, ஆன்மீக ரீதியாகவும் உப்பு பல்வேறு பயன்களை நம்முடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்ற இந்த உப்பானது பயன்படுத்தப்படுகிறது. கடலில் இயற்கையாகவே இந்த உப்பானது தோன்றுகிறது. இது எப்படி தோன்றுகிறது என இதுவரை யாராலும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியவில்லை. உப்பானது செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மி தேவிக்கு இணையாக கூறுகின்றோம். ஏனென்றால் லக்ஷ்மி தேவியும் கடலில் தோன்றியதால் தான் உப்பை ஜீவ ஆத்மாவுக்கு இணையாக ஒப்பிடுகின்றோம். ஏனென்றால் நீரில் தோன்றி நீரிலே மறைவதால் ஆன்மீக ரீதியாக ஜீவாத்மா என ஒப்பிடுகிறார்கள். கடலில் நீராடினால் சகல தோஷங்களும் நீங்கி நம்மை தூய ஆத்மாவாக மாற்றுகிறது. உப்பு வைத்து சுத்தி போடுவதால் நமது உடலில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இதுபோல் கல்லுப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா பரிகாரத்துக்கும் சரி நல்ல நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியில் கூட ஈரம் நினச்சி மஞ்சள் தடவி ஒரு 10 நிமிஷம் காய வச்ச பிறகு அந்த துணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு நம்ம எப்போ எடுக்கும்போதும் சரி கையிலிருந்து சிதறக்கூடாது. அப்படி சிதறனாலே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ பரிகாரத்துக்கு எடுக்கும் போதும் சரி உப்பு பார்த்து பொறுமையாக எடுங்க. இந்த கல்லுப்புக்கு வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். இந்த உப்பில் 1 ரூபாய் காயின் இல்லைனா 5 ரூபாய் காயின் இது மேலே வைக்கணும். உங்ககிட்ட எந்த காயின் இருக்கோ அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த உப்பில் 1 ரூபாய் காயின் தான் நான் வைக்க போகிறேன். அடுத்ததாக இது கூட இன்னொரு பொருள், முக்கியமான பொருள் வைக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். உங்ககிட்ட என்ன கோல்டு இருக்கோ அந்த கோல்டு ஏதாவது ஒரு சின்ன பீஸாக இருந்தால் கூட வைக்கலாம். ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் கூட இந்த உப்பு கூட வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது போல் சின்னதாக கமல் திருகாணி இருக்கும் இல்லைங்களா, இதை கூட இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தேவையானது இந்த பரிகாரத்துக்கு கொஞ்சம் தங்கம் வைக்கணும். இதில் நான் மோதிரம் தான் வைக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட நகை எதுவுமே இல்லைன்னா வெறும் நாணயம் மட்டும் வச்சாலே போதும், உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும், உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கூடிய சீக்கிரத்தில் வரும். அதற்கான சூழ்நிலைகளை இந்த உப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட உடஞ்ச நகை அப்படி இல்லைன்னா சின்ன மூக்குத்தி வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பரிகாரத்துக்கு ஏன் நகை வைக்கிறோன்னா
நம்மளுடைய நகை அடகுல வச்சிருந்தாலும் அந்த நகையை மீட்கக்கூடிய சக்தி நமக்கு இந்த கல்லுப்பு நமக்கு கொடுக்கும், அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட தங்கமே இல்லைனாலும் தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த கல்லுப்புல அதிக அளவுக்கு சக்தி இருக்கு. இப்போ இதை மூட்டையா கட்டிடலாம். இந்த கட்டுற மூட்டையை உங்களுடைய வீட்டு நிலவாசல்ல கட்டணும். இந்த மூட்டையை மஞ்சள் கலர் கயிறு இல்லைன்னா நூலால் தான் இதை கட்டணும். இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பாக மஞ்சள் துணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு பலன் கிடைக்கும். வேறு எந்த துணியும் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் நிலவாசலில் உங்களால் கட்ட முடியலன்னா உங்கள் வீட்டுடைய உள்வாசல் இருக்கும் இல்லைங்களா, அங்கே கூட நீங்கள் கட்டலாம். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான பர்மிஷன்லாம் கிடைக்குமான்னு தெரியல. ஒரு சில வீட்டில் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். அதற்காக நீங்கள் உங்கள் வீட்டு உள்வாசலில் கூட கட்டிக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நகை சின்னதாக வேங்க. ஏன்னா வாசலில் கட்டுறதுனால நகை சேஃப்டியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் வந்து எனக்கு சேஃப்டியாக இருக்குன்றதுனால நான் மோதிரம் வச்சுருக்கேன். உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குமான்னு பார்த்துட்டு நகை வேங்க. அப்படி நகை இல்லைனா வெறும் காயின் மட்டும் வச்சும் பண்ணலாம். இந்த பரிகாரத்தை மாதவிட காலத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஒருவேளை இந்த அமாவாசை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஆனால் இந்த அமாவாசை அன்னைக்கு தீபாவளி வர்றதுனால இது ரொம்பவே ஸ்பெஷலான அமாவாசையாக இருக்குங்க. இதில் நீங்கள் செய்கிற பரிகாரத்துக்கு டபுள் மடங்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பொறுமையும் இருக்கணுங்க. ஒரு மாதம் செஞ்சுட்டு உடனே பலனை எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்டு நிலவாசலில் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் நகை மீட்டுறதுக்கு வட்டி மட்டுமே கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்ச பிறகு ஒன்று இல்லைனா மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உழைப்பு இல்லாமல் உயர்வு கண்டிப்பாக இருக்காதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்போவுமே பரிகாரன்றது ஒரு அடிஷ்னல் சப்ளிமெண்ட் தாங்க. நம்ம வேலையும் செய்யாமல் உழைக்கவும் செய்யாமல் பணம் நம்மக்கிட்ட இல்லாமல் வெறும் பரிகாரத்தை மட்டும் செய்கிறதுனால நமக்கு எப்போவுமே பலன் கிடைக்காதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கூட இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தீபாவளி அன்னைக்கு வருகின்ற அமாவாசைக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயம் பலன் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வீடியோவை ஒரு நாலு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கடலில் அவஸ்தப்பட்டிருக்கலாம். இதனால் அவங்க பயன் அடைஞ்சாங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலில் நான் நிறைய பரிகாரம் போட்டிருக்கேன். இதுவரைக்கும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உப்பு வச்சு செஞ்ச பரிகாரமும் இதில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், ஐ பட்டனில் லிங்க்கும் கொடுக்குறேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் பார்க்குறதோட மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதனுடைய பலன் உங்களுக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு